அலாமிகம் வரமத்துள்ளா வராக அலமது இல்லா வசலாத்து வஸ்லாம் அலா ரசூல் இல்லா அம்மா பேக் ஒரு பெண்ணுடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக கபருக்குள் யார் இறங்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் ஒரு பெண்ணுடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக கபரிலே இறங்கி அந்த ஜனாசாவை கையாளக்கூடியவர்கள் மரணித்த அந்த ஜனாசாவினுடைய மகரமான உறவுக்காரர்களாக இருப்பது சிறந்தது என்பதை முதலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உமர் அல்லாஹு அன்ஹூ அவர்கள் ஜெய்னப் பின் ஜஹ் ரயுல்லாஹூ அன்ஹா அவர்கள் மரணித்தபோது மகரமான உறவுக்காரர்கள் இறங்குவதே சிறந்தது என்ற ஒரு வழிகாட்டலை வழங்கினார்கள் என்பதை நாம் காண முடிகிறது எனவே மகரமான உறவுக்காரர்கள் இருந்தால் அவர்கள் கபருக்குள் தான் மிகவும் பொருத்தமானது மிகவும் சிறந்தது அப்படி அவர்கள் இல்லாத போது அல்லது அனுபவம் இல்லாமல் அவர்கள் பின்வாங்குகிற போது யாராவது அனுபவம் உள்ளவர்கள் கபருக்குள் இறங்கலாம் என்பதையும் நாம் ஹதீஸ்களின் மூலம் தெரியலாம் ரசலல்லா அலிஸ்லம் அவர்களுடைய ஒரு மகள் மரணித்து அவர்களுடைய ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்ட போது ரசூல் சலல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இரவு மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடாத யாராவது ஒருவர் இருந்தால் அவர் இறங்கட்டும் என்று சொன்னார்கள் அப்போது அபு தல்ஹா ரது அல்லாஹு அன்பு அவர்கள் நான் யார் ரசூலல்லாஹ் என்று சொல்லி அவர் கபருக்குள் இறங்கி அந்த ஜனாசாவை கையாண்டார் என்பதை நாம் சஹிஹான ஹதீஸ்களில் பார்க்கிறோம் எனவே அந்நிய ஆண்களும் பெண்களுடைய ஜனாசாக்களை கையாளலாம் என்பதை பார்க்கிற அதே நேரத்தில் மனைவியரோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் இருப்பவர் அன்ற இரவு மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் இருப்பவர் சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அவ்வாறு இல்லாத போது யார் தகுதியானவராக அந்த ஜனாசாவுடைய அடக்கத்தின் வழிமுறைகளை சரியாக தெரிந்தவராக இருக்கிறாரோ அவர் கபருக்குள் இறங்கி அந்த ஜனாசாவை கையாளலாம் என்பதுதான் உலமாக்களினுடைய தீர்ப்பாக இருக்கிறது சாலா